அங்க வேற மாதிரி ஷீல்டு ஃபுல்லா வெளியில வரல. இந்த பஸ்ஸுக்காண்டி தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம யாருக்கு பேட்டில் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னடா நீ ஆனா ஆகுனா கிரேட்டஸ்ட் தூக்கி வச்சு வீடியோ போட்டுட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இப்போதைக்கு தான் புது பேப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதை வச்சு நம்ம நிறைய பேப்ளேட் கூட பேட்டெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்டு ஸ்பிரின் கூட பண்ணியிருந்தோம். இப்போ ஸ்பின் ஸ்டில் பண்ணுற டைன் ஃபேப்னர், ஏன்னா இதுக்கு முன்னாடி விட்டது எல்லாமே ரைட் சைடில் சுற்றக்கூடிய பேப்ளேட். இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் சுற்றக்கூடிய பேப்ளேட் விட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ டைலாக் சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிடலாம். மேபி இது சின்ன வீடியோ கூட இருக்கலாம். நாளைக்கு நம்ம புது வீடியோவில் வேறு மாதிரி வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு நம்ம பேப்ளேட் பஸ்ட் டோர்னமெண்ட் போடும், பஸ்ட் இல்லை மெட்டல் டோர்னமெண்ட் போடலாம் கைஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம டைலாக் சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். லேடி ட்ரிப். ஸோ கைஸ், பேட்டில்குள்ளே போக வேண்டிய நேரம் வந்துருச்சோ. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெளியில் மழை வந்துக்கிட்டு இருக்குது. சமீபம் மழை வந்துக்கிட்டே இருக்குது, என்னன்னு தெரில. சவுண்டு ஏதாவது உங்களுக்கு கேட்டுச்சுன்னா சாரி ஃபார் தி இன்ட்ரடக்ஷன். ஏன்னா இயற்கையை நம்மளால் ஒன்றும் செய்ய இயல முடியாது என்பதை நான் மிக தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எதுக்கு அப்படின்றது அளவுக்கு பேசுறது தெரில. எனிவேஸ் கைஸ், ஸோ நம்ம பேட்டில்குள்ளே போயிடலாம். நம்ம லான்ச்சர்ஸ்லாம் எடுத்துடலாம். ஆக்சுவலாக இந்த பேபிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்ட்ரிங் லான்ச்சர்ஸ் இருக்குது, பட் இந்த லான்ச்சர் தான் கரெக்டாக சூட் ஆகுது. ஏன்னா இது பவர்ஃபுல், என்கிட்ட இருக்க லான்ச்சர்லேயே பவர்ஃபுல்னால் அது இந்த லான்ச்சர் தான் அப்படி நான் அடித்து சொல்லுவேன். இதை அடித்து சொன்னால் உடஞ்சி போயிடும், அதனால் நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஸோ இது நம்மளோட கிரேட்டஸ்ட் ரஃபேல். இந்த லான்ச்சரில் விட்டால் அந்த அளவுக்கு ஸ்பீட் இருக்காது பார்த்தீங்களா. ஒரு மாதிரி இருக்கா, ஸ்டார்டிங்லேயே வெளியில் வந்துருச்சா இந்தது, அப்படி வரக்கூடாது. கொஞ்சம் லேட்டாக தான் வெளியே வரணும். ஆனால் இதில் விட்டால் இன்னும் வெளியே வரல. அது ஸ்லோ மோஷனில் வரும், ஏன்னா அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பேட்டில் போட்டுடலாம். எங்கள் ட்ரெயின் ஃபேஃப்னர் தம்பி வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரஃபேல விடுவோம்டா. பஸ்ட்டு பேப்ளேடுண்டான்னா ரஃபேல் தான்டா. 3, 2, 1 நெத்தியடி ட்ரெயின் ஃபேஃப்னர் சொல்லி அடி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த பேப்ளேட் வந்து 3 பாயிண்ட் எடுக்குதோ அந்த பேப்ளேட் வின் ஆயிரும். இந்த பேட்டிலாம் முடிச்சுட்டு கிளைமேக்ஸில் நம்ம இதோட மோடை சேஞ்ச் பண்ணி பேட்டில் போட்டு பார்க்கலாம். ஏன்னா ட்ரெயின் ஃபேஃப்னர் மொக்க வாங்குறான், ஸ்பின் ஸ்டீல் பண்ணுறானா என்னன்னே தெரியலையே. சூப்பர் காய், ஸ்பின் ஸ்டீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது போல. பங்கம் கிரேட்டஸ்ட் ரஃபேல் இஸ் தி வின்னர். இதுக்கு எதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். 3, 2, 1 நெத்தி அடி சொல்லி அடி. லேடி கேஜி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. செம இல்லை. இப்பையும் நமது ட்ரெயின் ஃபேஃப்னர் ஊற்றிக்கிச்சு. ஸோ அடுத்த பேட்டில் போட்டலாம். இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்தால் ரஃபேல் வின் பண்ணிடுவான். 3, 2, 1 லெட் இட். ஐ எத்தி அடி சொல்லி அடி. பஸ்ட் ஃபினிஷ் கிடச்சி நல்லா இருக்கும்ல. ஆனால் லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் பஸ் ஆகிறது அரிது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஓ, ஸ்டேடியம் அவுட்டு. நான் நினச்சவே கூட பார்க்கல. இங்கே இங்கே வருங்க, மேலே போட்டாலும் அது அப்படியே தடுக்கி விட்டுருது பார்த்தீங்களா. இன்னும் அதோடய ஸ்பின் குறையாமல் தான் இருந்துச்சு. சூப்பர். ஸோ இதில் வின் பண்ணியிருக்கா நம்ம கிராட்டஸ்ட் ரஃபேல் தான். ஸோ கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடை சேஞ்ச் பண்ணி பேட்டில் போட்டு பார்க்கலாம். இப்போ செவினா மோடில் போட்டுருந்தோம், இப்போ டிஃபென்ஸ் மோடில் போட்டு பார்ப்போம். இதுக்கு நமக்கு கேஜி தேவைப்படும், ஏன்னா பேப்ளேட் பிச்சுக்கிட்டு பறந்துட்டு போயிடும். கேஜை எடுத்து போட்டாச்சு, பேப்ளேட் எடுத்து லன்ச் பண்ணிட வேண்டியதான். 3, 2, 1 லடி லடி. ஃபஸ்ட்டு ஃபினிஷ் கிடச்சதாங்க நல்லாயிருக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு ஃபினிஷ் வேணும். வேணும்னா நான் வேணா வச்சுட்டா வஞ்சனம் பண்ணுறேன். வந்தால் தானே இல்லை பொறுமையாக சுற்றிட்டு இருக்கீங்க. எப்படி நேரம்டா கமான் ஃபேஃப்னர், நீ கமான் நமான்னு கூப்பிட்டாலும் வேலைக்கு ஆகாது. டிஃபீட் பண்ணி 10 நிமிஷமாக சுற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாக் மோடில் போட்டு ஒரு பேட்டில் போட்டலாம். இப்படி இருந்து அப்படியே எடுத்து ஒரு ஸ்டெப் அப்பு அப்பு வச்சு வச்சாச்சு. இதுதான் ஃபைனல் ஹை மோடு. 3, 2, 1 லடி லடிட். அட்டாக் மோடு
பங்கமான அட்டாக் மோடு. இது தாண்டா சாரோட வீடு. வாய்ப்பு இல்லாத என்ன தான் ட்ரை பண்ணாலும் நான் இப்போ ஒரு பஸ்ட்டுக்கு வேண்டி தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்படி தான் பஸ்ட்டு இது பண்ணுறதோ தெரியலையே. 3, 2, 1 நெத்தியடி தொழியடி பஸ்டாவில் பட் எங்களுக்கு செதறிடுச்சு. பஸ்டாவில் ஒரு இன்ச்சு தான் நான் வந்துருக்கேன், மிடில் போயிருக்குங்க அந்த வயரு, பட் பஸ்டாவில் வயருங்கிற ஐ மீன் டிஸ்கு. 3, 2, 1 லடி. பஸ்ட்டு பஸ்ட்டு ஸோ காய்ஸ் பஸ்ஸு நடக்கலை, என்ன பண்ணுறேன்னு தெரில. ஸோ காய்ஸ் என்ன தான் பண்ணாலும் நம்ம ட்ரெயின் ஃபேமிலியில் இருந்து பஸ்ட் ஆக மாட்டேங்குது. நான் வேறு பீடு எடுத்து தூக்குறேன்டா, எனக்கு பஸ்ட்டு பார்த்தே ஆகணும்டா, வேறு தூக்கலாம். ஸோ நம்ம பஸ்டர் எக்ஸ்காலி வேறு தூக்கலாம் காய்ஸ். பஸ்டர் அப்படிங்கிற பேர்லேயே இருக்குது. இவன் பஸ்ட்டு பார்க்க மாட்டான், இவன் எப்படி பஸ்ட் ஆகிறாங்கிறத மட்டும் பாருங்கள். பஸ்ட்டு பார்த்து இந்த பேரில் பஸ்ட்டு பண்ணி பார்க்கவே இல்லைல்ல. ஆமாம் இப்போ பாருங்கள், 3, 2 ஏன்னா நம்ம இதுவரைக்கும் சண்டை போடுறது எல்லாமே பங்கமான பேபிள்ஸ் தான். வேர்ல்டு ஸ்பிரிகனு இன்ஃபினிட் அக்கிலிஸ் இதை வச்சு தான் சண்டை போட்டிருக்கோம். அதுவும் லெஃப்ட்டு வந்து பஸ்டார் ரொம்பவே சான்ஸ் கம்மி அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்போ பஸ்ட்டை பாருங்கள். 3, 2, 1 அடி நெத்தியடி சொல்லியடி. ஓ பஸ்டா 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 என்னடா பஸ்ட் ஆகலை. ஸோ பஸ்ட் ஆகலை கைஸ், பட் நியர்லி பஸ்ட்டுக்கு போயிருக்கு. இப்போ தான் தெரியும் அந்த டிஸ்க்கு மூவ் ஆகிருக்குது. இப்போ பஸ்ட் ஆகும், இந்த வட்ட பஸ்ட்டு பண்ணுறா. கமான் டான் பஸ்ட்டு பெப்ளின் டான் கிரேட்டஸ்ட்டு அயலாக்கு பேசிட்டு லான்ச் பண்ணணும்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. 3, 2, 1 லேடிட் நெத்தியடி சொல்லியடி. இப்போ தான் பஸ்ட் ஆகுமா, நான் மேலே சுற்றிட்டுருக்கேன். ஸோ காய்ஸ் டிஃபீட் தான் பண்ணுறோம், இந்த வட்டம் பஸ் ஆக மாட்டேங்குது. என்னாச்சு பஸ்டருக்கு? ஒரு பஸ்ட்டு ஒரு பஸ்ட்டு. 3, 2, 1 லடி எத்தியடி சொல்லி அடி. இப்போ பஸ்ட்டை மட்டும் பாருங்கள் எப்படி என்ன ஃபோர்ஸ் நடக்குதுங்கிறத. டே பஸ்ட்டு கூடா சாமா காய்ஸ், இட்ஸ் பஸ்டட் பார்த்தீங்களா, எப்படி சுற்றிக்கிட்டு இருக்கானே. வேறு மாதிரி வேறு மாதிரி, பட் இருந்தாலும் நான் இன்னொரு பஸ்ட்டும் கொடுக்குறேன். 3, 2, 1 லடி லடி. பஸ்ட்டு 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 ஐயோ பஸ் ஆகலையே. 3, 2, 1 லடி லடி. என்னடா அது பஸ் ஆக மாட்டேங்குது. ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர். 3, 2, 1 லடி லடி. ஷீல்டு வெளியே வந்துக்கிட்டு இருக்கு, பட் எனக்கு பஸ் தான் வேணும். ஸோ ஒரு தடவை பஸ் நடந்துச்சு போல, இன்னும் ஒரே ஒரு தடவை ஃபைனல். இதுக்கப்புறம் பஸ் வரலாறு நான் வீட்டுக்கு கிளம்பிடுறேன், ஐ மீன் வீட்டில் தான் இருக்கிறேன். இந்த பேட்டில் முடிச்சிடலாம். 3, 2, 1 லடி லடி. பங்கம் வேற மாதிரி, ஷீல்டு ஃபுல்லாக வெளியில் வரல. இந்த பஸ்ஸுக்காண்டி தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எம்பிட்டு நேரம் சுற்றுறா பாருங்க, அந்த ஸ்லோ மோஷன் அந்த ஷீல்டு வரைக்கும் போடுவோம். கேமரா எடுத்து நாங்கள் க்ளோஸ் அப்பில் காமிக்கிறோம்டா.
வேற மாதிரி கைஸ், வேற மாதிரி ஷீல்டு எப்படி வருதுங்கிறத மட்டும் பாருங்க. நிக்கல ஃபர்ஸ்ட் பண்ணி எம்புட் நேரம் ஆச்சு. நான் அப்படியே கெத்தா சுத்திக்கிட்டு இருக்கேன் தலைவி. அவ்வளோதான் கைஸ். ஸோ கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு பசங்க கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் இருக்கு, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நாளைக்கு நம்ம புது பேபிள் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சீ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. திஸ் இஸ் கிராஃப்டட் பை டபா மண்டா. டாடா கைஸ்.